வெல்கம் டு ஜெலம் சாய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி தீபாவளி, நாளைக்கு வந்து சூரிய கிரகணம். ஸோ சூரிய கிரகணம் வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் டைமுக்கு வந்து 2:30 ஈவினிங் வந்து 6:30 வரைக்கும் இருக்குது. ஸோ மித்த கண்ட்ரியில் எங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து கூகுளில் பார்த்து உங்களோட கண்ட்ரிக்கான டைமை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சூரிய கிரகணத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் வந்து தர்ப்பு புல் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்ம இருக்கிற இடம், அப்புறம் சாப்பிட்ற பொருள்லாம் வச்சுருக்கிற அரிசி பருப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் தர்ப்பு புல் போட்டு வச்சுருக்கணும். சூரிய கிரகணத்தப்ப எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லை, நாம்ளும் எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. நம்ம பாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஓய்வில் தான் இருக்கணும். ஸோ வேலைகள் அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ ஓய்வாக இருக்கலாம், படுத்திருக்கலாம், இல்லை உட்காந்துருக்கலாம். இல்லை எனக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது புக்கெல்லாம் வாசிச்சுட்டு அப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டிருக்க எல்லா தர்ப்பு பிள்ளையும் எடுத்து வெளியில் வந்து அப்புறப்படுத்திட்டு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களும் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் சாம்பிராணிக்கு போட்டுட்டு உங்களோட ரெகுலர் வேலைகள்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டாடா, பாய்.